Hello friends, welcome to Samail Pinitim. In this video, we will talk சாம்பார் எப்படி Thakkali Sambar. ரொம்ப குயிக்கா ஒரு 10 நிமிடத்துல செஞ்சு முடிச்சிரலாங்க அதிக பொருளும் தேவைப்படாத வீட்ல இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி செஞ்சு முடிச்சிரலாங்க இட்லி தோசைக்கு அருமையான சைடிஷ்ங்க 10 இட்லி வச்சாலும் பக்காவா சாப்பிடுவாங்க இந்த தக்காளி தண்ணி சாம்பார் நீங்க செஞ்சு பாருங்க இட்லி தோசைனாலே எப்பவும் இந்த சைடிஷ் தாங்க நீங்க செய்வீங்க கண்டிப்பா फ्रेंड्स இந்த வீடியோவை முழுமையா skip பண்ணாம பாருங்க இப்போ வாங்க இந்த தக்காளி தண்ணி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர்ல நான் 1/4 கேஜி தக்காளி பழம் சேக்கறேன் பெரிய தக்காளி பழமா 5 பழுத்த பழமா தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் இதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் கட் பண்ணிட்டேன் இதுல காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 5-6 கட் பண்ணி சேர்த்திருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட நீங்க சேர்த்துக்கங்க இதுல ஒரு 10 பல்ல பூண்டு தோலணிக்கிட்டு சேர்த்திருக்கேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இதல கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் salt சேக்கறதுக்கு நீங்க கல்லுப்பு சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்க இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கரண்டி வச்சு நல்லா mix பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மிதமான தீயில 8 ல இருந்து 7 விசில் விட்டுறலாங்க நல்ல குழைவா மசிஞ்சி வரணும்ங்க நமக்கு கண்டிப்பா 7 ல இருந்து 8 விசில் விட்டுறலாம் இப்போ விசில் கட்டு அடங்கனதுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்றேன் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்ல இருக்கும் இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சி எடுத்துக்கலாம் நீங்க கரண்டியால மசிக்க முடியினா கூட மத்து வச்சு கூட நீங்க மசிச்சி எடுத்துக்கங்க இப்போ கடாயை சூடுபடுத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நல்ல வாசமா இருக்குங்க சோம்பு சேர்த்து செஞ்சீங்கனா சாம்பார் இப்போ இதல ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடஞ்சி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதல தண்ணி சேர்த்துக்கலாங்க 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேக்கறேன் தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சாம்பார் நம்ம இப்போ இட்லி மாவு சேக்க போறோம் அது சேர்த்தீங்கனா இன்னும் நல்லா கெட்டியாயிருக்கும் தக்காளி சட்னி சாம்பார் ஒரு குழி கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேக்கறேங்க நம்ம ஒரு இட்லி ஊத்துவோம்ல அந்த அளவுக்கு மாவு சேக்கறேங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துங்க இந்த தக்காளி தண்ணி சாம்பாருக்கு இந்த இட்லி மாவு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க கண்டிப்பா फ्रेंड्स நீங்க இது போல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க இட்லி மாவு சேர்த்து தாங்க செய்யணும் அப்பதாங்க டேஸ்ட் அற்புதமா இருக்கும் இட்லி மாவு சேர்த்தீங்கன்னா நல்ல திக்காவும் வந்துரும் இப்போ மூடி போட்டு மிதமான தீயில ஒரு 4 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாங்க இப்போ நல்ல சாம்பார் கொச்சிருச்சிங்க இப்போ நம்ம ஓபன் பண்ணி இதல நம்ம வாசனைக்கு மல்லி தழையும் சேர்த்துக்கலாம் फ्रेंड्स கண்டிப்பா நீங்க இது போல தக்காளி தண்ணி சாம்பார் ஒரு டைம் செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்துச்சுங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கும்போது தண்ணியா இருந்துச்சு இப்போ நல்ல கொச்சதுக்கு அப்புறம் நல்ல திக்க ஆயிடுச்சு பாருங்க இன்னமும் சூடு ஆறனதுக்கு அப்புறம் நல்ல திக்க ஆயிடுங்க நம்ம இதல இட்லி மாவு சேர்த்ததனால தாங்க அந்த அளவுக்கு திக்னஸ் கொடுக்குது சாம்பார் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த தக்காளி தண்ணி சாம்பார் செஞ்சு பாருங்க 10 இட்லி வச்சாலும் பக்காவா சாப்பிடுவாங்க நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அதில் ஆல் இன்ட்ரப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தானே போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ